ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே நோ லாங்கர் அலோட் இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் ஃபைவ் தான் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலையா மறக்காம செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முடிஞ்சா ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே பேப்பல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை காட்டுறாங்க உள்ள ஈஷாவோ அங்க வரா அங்க ஏதோ ஒரு பர்சனும் கேட்கறான் ஏ ஈஷா நீதானா தானா ஆ திருமோமா திருமோ நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா ஏன் நான் வந்து குடிக்க கூடாதான் என்ன உனக்கு என்னப்பா நீ எல்லாம் ரொம்ப லக்கியா இருக்க உனக்கான அதிகாரமும் எல்லாமே இருக்கு ஆனா என்ன பாத்தியா நான் ஒரு நைட் மேல இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நான் எப்பயுமே டார்ஃப்பை பாக்குற மாதிரி இருக்கு அதுலயே என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அவங்க உடம்புல இருந்து ஒரு மாதிரி நாத்தடிக்கும் அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கும் அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு ஒரு பர்சனும் வரா ஏய் நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஓ நீயா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு எல்ஃபா இல்லாத ப்ரிஸ்ட்டு நீ ஒண்டி இல்லைங்க ஆனா உங்களுக்கு எப்படி இந்த பதவி வந்து கிடைச்சிருக்கு ஆனா உண்மையை சொன்னா இங்க வந்து நிறைய எல்ஃப் இருக்காங்க அவங்கெல்லாம் எல்ஃப் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க மாட்டாங்க சரி இப்போ வந்து நீ என்னையே ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி சொல்ற சொல்ல உன்னோட இடத்துல நான் இருக்கணும் சாப் பண்ணிக்கலாம் நம்ம நீ வந்து ரொம்ப லக்கியா இருக்க உனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அமைது பீஸாவும் இருக்க அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும் இது மக்களோட நம்பிக்கை அதுக்கும் மேல ராணியோட வரோன்னே சொல்லலாம் ஒரு வேலை நீ உன்னோட வழிய மாத்தனா உனக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கலாம் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பர்சனும் வந்து எல்லாரையுமே உட்கார சொல்றாரு என்ன மனுச்சரி ஈஷா நீ வந்து ரொம்ப பிஸியா இருந்த நினைக்கிறேன் நான் வந்து உன்னை சமன் பண்ணிட்டேன் இன்னும் விஷயம்னா அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு பொண்ணு அப்படியே தடிக்கி விடுறா என்ன மனுஷருங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா நீ அந்த புது புஷப்பு அதாவது இதுதான் உன்னோட மீட்டிங் வேற இதுலயே லேட்டா சரியதோ ஒண்ணு இந்த மாதிரி உன்ன நீ இன்ட்ரடியூஸ் பண்ண இவதான் புது புஷப்பு அதாவது நம்ம அனட்டி இருந்தால அந்த டெம்பிள பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு பதில் இவ வந்திருக்கா என்னோட பேரு ஆரியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சரி ஏதோ ஒண்ணு ரிப்போர்ட் பண்ண போலி லேண்ட் ஆஃப் மவுண்டன் அண்ட் பிளேம்ஸ் அங்க வந்து எந்த விதமான விஷயமும் நடக்கல ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கிங் ஆஃப் ரூத் அவரோட பொண்ணு வந்து இப்ப ட்ரோனை அடைஞ்சிட்டாங்களா அதை பத்தி நீ எதுவுமே சொல்லல ஐயோ மன்னிச்சிருங்க நான் அதை பத்தி மறந்து மறந்தே வந்துட்டேன் அங்க இன்னொத்தனும் சொல்றான் என்னோட பேரு எல்டன் வியட்டன் டெம்பிளோட ஒரு ப்ரீஸ்டா இருக்கிறேன் அதே மாதிரி எங்களோட இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல தான் இப்ப போயின்னு இருக்கு லேண்ட் ஆஃப் வாட்டரும் லேக் அண்டையும் அதே மாதிரி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் லேடி ஆரியா அதே மாதிரி அங்க இருக்க அந்த பையனும் சொல்றான் எங்களோட விஷயத்திலயும் அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அங்க ஈஷாவும் சொல்றான் அதே தான் எங்களுக்கும் போச்சு ஆனா இன்னும் ஒண்ணு சில பல நாளுக்கு முன்னாடி ஒரு அதர் வேர்ல்டர் அவனால அந்த டவுன் ஆஃப் அது வந்து பாதி அழிஞ்சு போச்சு நாங்க இப்ப அந்த டவுனை திரும்பவும் ரீஸ்டோர் பண்றதுக்கு தான் பாத்து இருக்கும் அதே மாதிரி நான் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டதுக்கான காரணமும் அதே தான் இந்த அதர் வேர்ல்டர்ஸ் அவங்கள பத்தி தான் பேசணுமே நான் அவங்களால ரீசெண்டா நிறைய பிரச்சனை வந்து இருக்கு இதனாலே போப் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அதாவது அந்த மேஜிக் சர்க்கிள் அதை வந்து சீல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்காங்க ஏன்னா அந்த டீமன் லாடியும் அந்த ஏழு அதர் வேர்ல்டர்ஸ் வந்து தூக்கடிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு மேலேயும் நம்மளோட நாடு அமைதியா தான் இருக்கும் ஆனா இப்பயும் ஒரு பிரச்சனை இருக்கு இன்னாதான் அவங்க டீமன் லாடியே தூக்கடிச்சிருந்தாலும் இப்போ அந்த ஏழு பேருமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு ரீஜியனுமே அந்த ஏழு பேர் அப்படியே ஆட்சி செய்ய போறாங்களா அவங்களுக்கான உலகத்தையே அவங்க உருவாக்க போறாங்களாம் போப் என்ன நம்புறாருன்னா அதாவது ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து இவங்களை அனுப்பி இருக்காங்க அதுவும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நம்பினாரு ஆனா அதே ஏழு பேர் இப்ப காப்பாத்தினக்கு அப்படியே தலைகீழ மாறிட்டாங்க இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல அதாவது அவங்கள எதிர்த்து நம்ம போதுதான் பண்ணணும் ஏன்னா டீமன்லோட தோக்கடிச்சக்க அப்புறம் அவங்களோட டாக்டரை இன்னமும் காணும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அதுக்கு மேல இப்ப என்ன விஷயம்னா அதாவது ஒரு ஒரு ரீஜனை இந்த ஏழு அதர் வேர்ல்டர் அவங்க வந்து ஆளணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க இப்போ நம்மளுக்கும் வேற வழி இல்ல அதாவது நம்ம இந்த புது ஏராவை நம்ம தான் ஒரு அமைதியான ஏராவா மாத்தணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சா இப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது டீமன் லாடு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா தாங்க ஆனா அதை கம்பேர் பண்ணா இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போல அங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஷாவும் யோசிச்சு சொல்றா அதுக்கு ஒரு வழி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அதர் வேர்ல்டு அவனால மத்த அதர் வேர்ல்ட்ல சார் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சந்திச்ச அந்த அதர் வேர்ல்டு அவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருந்தது அதாவது அந்த கிஃப்ட் என்னன்னா இந்த மாதிரி வேற உலகத்துல இருந்து வந்தவங்களை அப்படியே அவங்களோட உலகத்துக்கு சின் பண்ண முடியும் இன்னது அந்த மாதிரி பவர் எல்லாமே இருக்கா என்னால நம்ப முடியல ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற பெரிய ஹைனஸ் அவங்க வராங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்ல அதாவது ஏஞ்சல்ஸ் தான் இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க சோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும் சோ அதனால ஈஷா நீ வந்து அந்த அதர் வேர்ல்டர் அவனை பத்தி சொல்லு அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க யாரோ ஒரு பொண்ணு அப்படியே பாட்டு பாடினு இருக்கா பின்னாடி இன்னொரு ஒரு பர்சன் வந்து கேக்குறான் அம்மா நீங்க அந்த பழைய காதலன் அவனை பத்தி தான் யோசனை இருக்கீங்களா ஆனா அவன் எந்த விதமான பதிலையும் சொல்லல அவன் வானத்தை பாத்துக்கணே சொல்றான் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒவ்வொரு லேண்டுக்கு போயிருக்காங்க அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணி இந்த உலகத்துல அப்படி இன்ன இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க பைனலி ஒரு சிட்டியை நோக்கி வராங்க கேட்டாமா இங்க வந்து நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியும் ஓ அப்படியா அப்ப என்னால நிம்மதியா தூங்க முடியல அங்க டாமாக்கும் திடீர்னு லெவல பாவுது உங்களோட லெவல் வந்து ஏழா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட எதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் தான் அவளுக்கே புரியுது எவ்வளவு நேரமா காஃபி நெழுத்தால அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட இதுக்கெல்லாமா இன்க்ரீஸ் ஆகும் அங்க ஒரு சின்ன பையனும் உங்க வழிய சொல்றான் பரவாயில்லையே ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த டிராவலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால

வெறுமா இதயத்துல நில்லுங்க உங்களுக்காக நான் ரியலான அட்வென்ச்சர இங்க கொண்டு வரேன் ஆஹ் கண்டிப்பா நாங்க வெயிட் பண்றோம் அங்க டாமாக்கும் அவ்வளவு சந்தோஷம் இப்போ இங்க ஆளுங்க வந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல அவங்க வந்து காஃபினா இழுப்பாங்க நான் வந்து ஃப்ரீ ஆயிடுவேன் இதுக்கப்புறம் அவங்க ஒரு வீட்லயும் இருக்காங்க அங்க பாட்டி ஆயாவும் கேக்குது ஆமா நீங்க வந்து வெளியில போறீங்களா என்ன இல்ல இல்ல நான் வந்து ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நீ வந்து வெயிட் பண்றது வேஸ்ட்னு சொல்லுவேன் ஏன்னா அவனோட கண்ணை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அவன் திரும்பவும் வர மாட்டான் ஏன்னா அவனோட கண்ணு ஒரு அடல்ட்டோட கண்ணு மாதிரி இருந்தது ஆமா நீங்க யார பத்தி பேசுறீங்க ஒரு பையனை பத்தியா பேசுறீங்க எனக்கும் ஒரு பையனை தெரியும் முடியும் அவனை பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னா அப்ப நீங்க ஏமாத்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட வேலை இதுதான் அதாவது இந்த மாதிரி புதுசா யாராச்சும் வந்தா போதும் அவங்க கிட்ட காசு அபிஸ் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்தி விட்டுருவான் அப்படின்னா நம்ம மோசம் போயிட்டோமா நாற்பதாயிரம் ரூபாய் அப்படியே போச்சா நம்ம என்ன பண்றது இப்போ அந்த பையன் அப்படிதான் அதாவது அவனுக்குன்னு யாருமே இல்ல அதாவது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுக்கு அவன் தனியா தான் இது வரைக்கும் வளர்ந்துருக்கான் அவனுக்குன்னு யாருமே தெரிஞ்சவங்களும் இல்ல அவன் விடுறதும் எல்லாமே கதை தான் அதாவது போய் சொல்லியே இந்த மாதிரி ஏமாத்துவான் எல்லாரையுமே எந்த விதமான ஹீரோஸும் வந்து அவனுக்கு அட்வைஸும் பண்ணதில்லை அதாவது இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைச்சு பார்த்தாலே எனக்கும் கொஞ்சம் கவலையாத இருக்கும் ஏன்னா தனியாக தான் வளரான் இந்த சைடு அந்த பையனும் ஏதோ ஒரு சுவாடையத்தை பார்த்து நிற்பான் திடீர்னு அவனை யாரோ தூக்கிடுறாங்க அவன் எழுந்து பார்க்கும் போது முன்னாடி சில பல ஆளுங்க அவனோட காசு எண்ணின்னு இருக்காங்க பரவாயில்லையே இந்த சின்ன பொடி பையன் கிட்ட எவ்வளோ காசு இருக்கு டெய் நீங்களாம் யாரு என்னோட காசை வச்சு என்ன பண்ணிருக்கீங்க பரவாயில்லையே எழுந்துட்டியா உன்னை பத்தி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் வர நியூவான ஆளுங்க கிட்டலாம் எல்லாம் பயங்கரமா ஏமா நீங்க வந்து என்ன சொல்றீங்க என்னோட அதர் வேல்ட் சாங் கொண்டு இங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் உங்களை அப்படியே குன்றுவாங்க அதர் வோல்டர்ஸா நாங்கள் தாண்டா அவங்க அங்கே அவங்களோட வெப்பன்ஸ் வச்சு அப்படியே பயமுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த வெப்பனை வச்சு நான் ரேகனியே போட்டு தள்ள முடியும் நீலாம் என்னது நீலாம் ஒரு சாதாரணமான பொடி பையன் நீ வேற கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கல ஸோ இதனால உனக்கு வாழ்றதுக்கும் எந்த விதமான தகுதியும் இல்லை செத்து போறதுக்கு தயாராக மூணு ரெண்டு அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து தடுக்கிறான் இதனால அந்த அம்பு வேற ஒரு அதர் வேர்ல்டர் மேலே பட்டுது ஹேய் நீ வந்து என்ன பண்ற என்னோட கால் வந்து பயங்கரமாக வலிக்குது ஆமா இவன் யாரு அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இப்போதான் அவங்களுக்கே புரியுது இவங்களை மாதிரியே இவனும் ஒரு அதர் வேர்ல்டர் ஆனா செக் பண்ணி பாக்கும்போது இவனோட ஹீட் பாயிண்ட் அது வந்து ஒன்னே ஒண்ணுதான் அங்க ஆளும் ஏதோ ஒன்றை குடிக்க ஆரம்பிக்கிறான் அது இன்னது ஏதோ ஒன் இவன் குடிக்கிறான் அது என்ன ஏதாச்சும் ஒரு ட்ரக்கா ஹே என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் நினைச்சா உன்ன இங்கே முடியும் என்ன சொன்ன முடியுமா அப்படின்னா சொல்லும் போதே அவனோட பாயிண்ட்ஸ் அப்படியே ரைஸ் ஆகுது யோ பாஸ் இன்னையா அவனோட பவா எல்லாம் ரைஸ் அவர மாதிரி காட்டுது அப்படிதான் உங்களால கூல்ல முடியும்னா இந்தியத்துல என்ன போட்டு தள்ளுங்க அவன் கிட்ட வர்றத பார்த்து அவங்க எல்லாருமே அப்படியே ஓடி அட அடைச்சி இவங்க உண்மையாலேயே ஒரு பொய்க்காரங்க தான் ஏன்னா இவங்க மாதிரி கேட்டவங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன பசங்க கெட்டு போறாங்களே இவங்களெல்லாம் எல்லாம் சொல்ல போனா ஹீரோனே சொல்ல கூடாது இந்த பையன் சொல்றான் ஏ ஹீரோ ஆனா நான் உண்மையிலேயே அவளைக்கும் பெருசா எதுவும் பண்ணல சரி எதுவும் நீ வந்து ஒரு சின்ன பையனா இருக்க நீ இன்னமும் யூத்தா மாறதுக்கு தயாராவல கண்ண பாரு நீ வந்து புரியுதா ஐயோ அது இருக்கட்டும் இந்த கயிறு அவுத்து விட்டு போலாம்ல இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே இருக்கும் போது அங்க கிட்டயும் கேக்குறா நேத்து நைட்டு நீங்க தான் போனீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட இருந்தீங்களா என்ன நேத்து நைட்டா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லலாம் ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க ಅದನ್ನ ಅನಟಿ ರೊಮ್ಮ ಇದುವಾಗ இப்படி உங்க பேசினு இருக்கும் போதே அந்த சின்ன பையனை வரா டேய் போய்க்காரா என்ன நீ வந்து திரும்ப வந்துட்டியா எங்க அந்த அட்வென்ச்சரர் நீ சொன்னது எல்லாமே போயின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களோட காசை திரும்பவும் கொடு நான் ஒன்னும் போய் சொல்லல நான் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்போ எங்க அட்வென்ச்சரர் அது நான் அது வேற யாருமே இல்ல அது நான் நான் ஒரு ட்ரெயினி அதாவது ஸ்வாட் நியர் நீ இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம் அதாவது இதுக்கு மேல தான் கதை இன்னமும் சூடு பிடிக்க போகுது ஏன்னா இந்த எபிசோட்ல இன்னும் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாங்க அதாவது அந்த டாக்டர் மஞ்சள் போனாங்க அதே மாதிரி அதர் வேர்ல்ட்ஸ் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாங்க இந்த நியர் இவனை வச்சு இவங்க என்னென்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறம் நம்ம சென்சே எங்கெங்கெல்லாம் போக போறாரு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வர எபிசோட் வேற லெவல இருக்கும் மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட்டை பண்றேங்க இவங்க இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா